தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 3 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு ரெண்டுமே சேர்ந்தாப்பில் அதில் உள்ள கொஸ்டின்ஸில் உள்ள சம்ஸை மட்டும் பார்த்துருக்கோம். தியரி கொஸ்டின் ஆல்ரெடி கொடுத்துட்டு உங்களுக்கு, இப்போ சம்மு மட்டும் பார்த்துருக்கோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் தனியாக, எக்ஸசைஸ் தனியாக, தனித்தனியாக நான் கொடுத்துருக்கேன். அதனால் மாணாக்கர்கள் வந்து இந்த டேபிளை வந்து கரெக்டாக பார்த்து பயனடைஞ்சிடுங்க. இது நான் பார்த்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் புக்கு. தமிழ் மீடியம் புக்கை பார்த்து தான் நான் இந்த எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ், கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கேன். தமிழ் மீடியம் புக்கும் இங்கிலீஷ் மீடியம் புக்கும் மேக்ஸிமம் காமனாக தான் இருக்குது. இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு உண்மையிலே தமிழ் மீடியத்தில் உள்ள 1வது கொஸ்டின் இங்கிலீஷில் 1வது கொஸ்டின் தான் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க இதை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. ஏன்னா தனியாக இங்கிலீஷ் மீடியத்துக்குன்னு ஒரு கொஸ்டின் இனிமேல் வரப்போகிறதில்ல. இதுதான் வந்து உங்களுக்கான ஃபைனல் கொஸ்டின். எல்லா கொஸ்டினுமே கொடுத்தாச்சு. 3 மார்க் இம்பார்ட்டன்ட், 2 மார்க் இம்பார்ட்டன்ட், சம்மு எல்லாமே கொடுத்தாச்சு. நல்லா இதுக்கு பிறகு வந்து அக்கௌண்டன்ஸில் கொடுக்குற அளவுக்கு வேறு ஒன்றுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின்ஸை பார்க்கலாம். லெசன் 1 வந்து எக்ஸசைஸில் வந்து 2, 4, 10 3 சம்மு மட்டும். லெசன் 2 எடுத்துக்கிறீங்க. லெசன் 2 எக்ஸாமில் 8வது எக்ஸாமிலும் எக்ஸசைஸை பொறுத்தவரை 11, 15, 18 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெசன் 3 எக்ஸாமில் எதுவும் கிடையாது. ஆனால் எக்ஸசைஸை பார்த்தீங்கன்னா 4, 11, 16, 14, 17 4 கொஸ்டின் இருக்கு மொத்தம். லெசன் 4 எக்ஸாம்பிள் மட்டும், 1வது எக்ஸாம்பிள் மட்டும் படித்தா போதுமானது. லெசன் 5 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லெசன் 5 வந்து 1, 3 வந்து எக்ஸாம்பிளில் உள்ளது. எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 1, 3, 8, 11, 15, 16, 17 பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 7 செம் இருக்குது. எந்த பாடத்தில்? 5வது பாடத்தில். 6வது பாடத்தில் எக்ஸாம்பிள் கிடையாது. எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7, 8 7வது பாடத்தை பொறுத்தவரை எக்ஸாம்பிள் வந்து 2, 20 எக்ஸசைஸை பொறுத்தவரை 6, 15, 18 அடுத்தது 8வது பாடம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா 1வது செம் மட்டும்தான். எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2வது செம்மும் 7வது செம்மும். 9வது பாடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாமில் வந்து 2வது எக்ஸசைஸும் எக்ஸாம்பிளும் 4வது எக்ஸாம்பிளும் மட்டும். இதுவே எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2வது எக்ஸசைஸும் 5வது எக்ஸசைஸும் மட்டும். 10வது லெசன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10வது லெசன் இங்கே 2 மார்க் 3 மார்க்கில் எந்த ஒரு செம்மும் இல்லை. அதனால 10வது லெசன் கிடையாது. மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான சம்ஸ் மட்டும் தான் குறித்து கொடுத்துருக்கேன். என்னோடய நாலேஜுக்கு எட்டின அளவுக்கு 2 மார்க் 3 மார்க் எல்லாமே கொடுத்தாச்சு. இந்த கொஸ்டின்ஸ் வச்சு மாணவ மாணவர்கள் நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த சம்மை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தேர்வுக்கு போங்க. கூடுமான வரைக்கும் நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ்லேருந்து மிக அதிகமான கொஸ்டின்ஸ் வரட்டும். மாணவக்காரர்கள் எல்லாமே above 90 எடுக்கட்டும். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வழியில் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் உங்கள் அன்பு தலைவர்.